அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மேலேறி படவேட்டான். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்படும் கணிதத்தின் 25 வினாக்களுக்கும் சரியாக விடையளிப்பது எப்படி என்று நாள்தோறும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று டே 20. இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது 9ஆம் வகுப்பு பாடத்தில் உள்ள ஆயத்தொலை வடிவ கணிதம் என்ற தலைப்பிலிருந்து முக்கிய கணக்குகளை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம அழுத்துங்க. அப்பொழுதுதான் நாங்கள் போடக்கூடிய அனைத்து கணக்கு பற்றிய அப்டேட்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் கணக்கினுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, இன்றைய பாடத்தில் நாம் டே 20 9ஆம் வகுப்பு பாடத்தில் உள்ள ஆயத்தொலை வடிவ கணிதம் பற்றிய கணக்குகளை விளக்கமாக பார்க்கலாம். முதல் கணக்கு பார்த்தீங்கன்னா, கார்டீசியன் தளத்தின் முதல் கால் பகுதி குறிகள் எவ்வாறு அமையும். நமக்கு கார்டீசியன் தளம் நமக்கு நேற்று வீடியோவில் போடணும் பார்த்தீங்கன்னா, பாருங்க, இதுதான் நம்ம கார்டீசியன் தளம். இது ஒய் அச்சு, இது எக்ஸ் அச்சு, இது ஒய் டேஷ், எக்ஸ் டேஷ். ஓகேங்களா, நமக்கு கேட்டுக்கிற கேள்வி பாருங்க, கால் பகுதி, முதல் கால் பகுதி நமக்கு, இது முதல் கால் பகுதி, இரண்டாம் கால் பகுதி, மூன்றாம் கால் பகுதி, நான்காம் கால் பகுதி. பார்த்தீங்கன்னா முதல் கால் பகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ளஸ், அதுக்கு ஆப்போசிட்டு, ஒன்றுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது 3, இது எல்லாமே மைனஸ். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா இரண்டாவது கால் பகுதியில் பார்த்தீங்கன்னா மைனஸு கமா ப்ளஸ்ஸு, இதுக்கு ஆப்போசிட்டு 4ஆவது கால் பகுதி ப்ளஸ் கமா மைனஸ். இதுதாங்க, இது பார்த்திங்கன்னா நமக்கு டைரக்ஷன் பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக், கடிகார எதிர் திசையில் தான் இது அமையும். சரிங்களா, இப்போ நமக்கு கேள்வியில் முதல் கால் பகுதினு கேட்குறாங்க. அப்போ முதல் கால் பகுதியில், முதல் கால் பகுதி என்ன குறி அமையன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ப்ளஸ் தான் அமையும். ஓகேங்களா, ப்ளஸ் கமா ப்ளஸ், இதுதான் ஆன்சர். ஒருவேளை மூன்றாவது கால் பகுதிங்கிறாங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் மைனஸ். ஓகேங்களா, இரண்டாவதுனா மைனஸ் ப்ளஸ், நான்காவதுனா ப்ளஸ் மைனஸ். இந்த கணக்கு முடிஞ்சது. இரண்டாவது கணக்கு பார்த்தீங்கன்னா -4.0 மற்றும் 3.0 என்ற புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு கேட்டுக்கிறாங்க. நமக்கு நேற்றைய வீடியோவில் இதுக்கு உண்டான நம்ம ஃபார்முலா நம்ம போட்டுக்கிறோம். இதுக்கு உண்டான ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் x2 - x1 ஹோல் பவர் 2 ப்ளஸ் y2 - y1 ஹோல் பவர் 2. இப்போ நமக்கு x1 y1லாம் நம்ம தனித்தனியாக பிரித்து எழுதினோம்னா நமக்கு கணக்கு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களை பார்த்தீங்கன்னா x1 y1, இப்போ x1 மதிப்பு என்ன, -4, y1 மதிப்பு 0, அப்புறம் x2 y2, x2 மதிப்பு 3, y2 மதிப்பு 0. ஓகேங்களா, இப்போ நம்ம கணக்கு அப்ளை பண்ணுவாங்க, உட்டா போடுங்க. x2 மதிப்பு என்ன, 3, மைனஸ் x1 மதிப்பு -4, ஓகேங்களா, ப்ளஸ்ஸு, y2 மதிப்பு 0, y1 மதிப்பு 0, அதனால 0² போட்டாலும் போடலாம், போடாமல் விட்டுடலாம். ஓகேங்களா, அடுத்தது -(-)+ அப்போது 3 + 4 √. ஓகேங்களா, ஈக்குவல்டு ஹோல்ஸ் பவர் போட்டிங்கன்னா அப்போது 3 × 4 = 7 √ பார்த்தீங்கன்னா 49 வருங்களா, அப்போ 49 நமக்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா 7. அப்போ நமக்கு இரண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு 7. கணக்கு முடிஞ்சது. இந்த பாடத்தில் உள்ள முக்கியமான கணக்குகளுள் முடிந்தது. இந்த பாடத்தில் இந்த ஃபார்முலா மட்டும்தான் முக்கியமான நமக்கு கணக்காக இருக்குது, சின்ன பாடம் தான் இது. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஏதாவது டவுட் வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் பதிலளிக்கிறோம். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.